அவர் வயலன்ஸை கையில் எடுத்ததன் மூலம் என்ன ஆகுதுன்னா நமக்கு அது ரொம்ப பதட்டமாகவே இருக்குது. படம் ஒரு ரிலாக்ஸான மைண்டோடய படம் பார்க்க முடியும். அதுதான் நம்மளே வந்து குத்திடுவானு பயம். இப்போதான் முதல் முறையாக லோகேஷ் கனகராஜ் இந்த படம் பற்றி வாய் திறக்கிறார். என்னென்னா இதை தயாரிப்பு நிறுவனம் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு. போய் தகவல் என்னென்னா விஜயை வந்து எப்படியாவது வந்து வளர்ச்சிருங்கிறதுல பாஜக உறுதியாக இருக்கிறத வந்து பெரிய அளவில் வந்து பேசப்படுகிறது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம். டெய்லி சினிமா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். இப்போ இந்த கடந்த வாரத்தில் இந்த வெள்ளி அன்று வெளியான படங்கள் என்ன படங்கள் பார்த்தீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடித்த படங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த வாரம் மூன்று படங்கள் வெளியாகுது. ஒன்று சத்திய சோதனை, இன்னொன்று அநீதி, இன்னொரு படம் வந்து கொலைன்னு ஒரு படம். இந்த மூன்று படங்களில் நான் இரண்டு படங்கள் பார்த்தேன், ஒன்று கொலை, அடுத்து அநீதி. இந்த இரண்டு படங்களில் கொலை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு ஐரோப்பிய அந்த ஃப்ரெஞ்சு டைப் ஆஃப் சினிமா அந்த மாதிரி மேக்கிங் ஸ்டைல் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் அது ஒரு சாதாரண ஒரு கதை தான். ஒரு பிரபலமான ஒரு மாடல் அழகியை வந்து கொண்டுடுறாங்க. அது யார் கொண்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த கதை. இதை வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்கிறதுக்கு பதில் வந்து ரொம்ப தலையை சுற்றி அப்படி மூக்க தொடுற மாதிரி மாடர்னாக நிறைய காட்சிகளில் புதுசாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை ஒரு மாதிரி ஆண்டனி தான் ஹீரோ. ஆமாம், ஒரு மாதிரி அப்படி குழப்பி அடித்து அந்த கதை பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனி லுக்ஸ் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கார். இதில் கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்து அவர் ஒரு அந்த மிடில் அந்த 40-45 வயசுக்குரியவராக காட்டியிருக்காங்க. நல்லா லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கார், ரொம்ப சப்டிலாக பண்ணியிருக்காரு. பட் விஜய் ஆண்டனி இன்னும் கூட அவரை பயன்படுத்தியிருக்கலாம், நிறைய காட்சிகள் அவர் கொடுத்துருக்கலாம். கதாநாயகி அவர் அந்த மாடல் கூட வந்து ஓகே. பட்டு இந்த இவன் கொண்டானா அவன் கொண்டானான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வந்து அந்த இது பண்ணும்போது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிருது யார் கொண்டிருக்கோன்னு. நமக்கு தெரிஞ்சிருது பார்வையாளனுக்கு தெரியும். திரைக்கதையில் ஒரு குழப்பிக்கிட்டே இருந்தாலும் பார்க்குற நமக்கு வந்து யார் கொண்டு இருப்பாங்க, யார்கிட்ட போய் அது முடியும், இந்த கதையில் ட்விஸ்ட்டு வந்து யாருக்கு எங்கே வச்சுருப்பாங்கன்றது உள்பட எல்லாமே வந்து நமக்கு பார்வையாளனுக்கு தெரிஞ்சிருது. அதுதான் அந்த படத்தில் சுவாரஸ்யம் போயிடும். ஆமாம், அதுதான் அந்த படத்தில் மைனஸ்ஸு. மற்றபடி வந்து புதுசாக ஒரு முயற்சி அது, அவ்வளோதான். அந்த வகையில் வந்து மேக்கிங்கில் ஒரு நியூ. ஆமாம் ஆமாம். ஆமாம், அதே மாதிரி இதில் பாட்டு இசையமைப்பாளரை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்எஸ்வியோட ஒரு லெஜெண்டரி சாங் ஒன்றை வந்து எடுத்து பார்த்த ஞாபகம் இல்லையா, அந்த பாட்டை எடுத்துக்கிட்டு இந்த பாட்டை வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் படம் முழுக்க வந்து பின்னணி இசைக்கு அந்த பாட்டையே பயன்படுத்தியிருக்காங்க. புதுசாக வர்றவங்க வந்து இன்னும் எவ்வளோ முயற்சி எடுத்துருக்கணும், எப்படியெல்லாம் பண்ணியிருக்கணும். எம்எஸ்சி பாட்டை எடுத்து தப்புன்னு நான் சொல்ல வரல, அந்த இடத்த அந்த ஒரு இதுக்கு எடுத்துருக்கலாம், ஒரு காட்சிக்கு பயன்படுத்தியிருக்கலாம். பட் பின்னணி இசை முழுக்கவே வந்து இந்த பாட்டை அவர் பயன்படுத்தியிருக்காரு. அந்தளவுக்கு வறட்சி ஆகி போச்சு, கற்பனை வறட்சி. ஆமாம், பாருங்க இவங்க இந்த செத்தும் கொடுத்தான் சீதக்காதி மாதிரி எம்எஸ்சி மாதிரி மகான்கள் வந்து இன்னும் எவ்வளோ பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று, நீங்கள் எடுத்துகிட்டு அவங்க தான் சிறந்தவங்கிறத நீங்கள் இது ஆக்கிடுறீங்க, நிர்மாணம் பண்ணிடுறீங்க. நிச்சயமா ஒரு நாளும் வந்து பாருங்க, அது காலத்தால் வந்து மறக்க முடியாத எத்தனையோ சாதனைகளுக்கு சொந்தக்காரர் அவர். அது காலம் வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு. அவர் புகழ் என்றைக்குமே ஒரு துளியளவு கூட மங்காம பார்த்துக்கிது பாருங்க. வசந்தபாலனுடைய அநீதி. ஆமாம், அந்த படம் ஒரு இடைவேளைக்கு பிறகு அவர் வந்து. ஆமாம் ஆமாம், இடைவேளை இல்லை, இப்போ ஜெயில் படம் வந்தது, அதுக்கு அடுத்து இந்த வசந்தபாலன் படம். வசந்தபாலன் அடிப்படையில் வந்து ஒரு நல்ல படைப்பாளி, படிப்பாளியும் கூட, ஒரு பத்திரிகையராக இருந்தவர். இந்த படம் வெயிலும் சரி அங்காடி தெருவும் வந்து வேற அவரை வந்து எங்கேயோ கொண்டு போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். உண்மையிலேயே பெரிய எதிர்ப்பு இயக்குநர்கள் ஒருவர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்து. ஆமாம், ஆனால் அவர் அரவானில் விட்ட அந்த ஒரு இதை வந்து பிடிமானத்தை வந்து திரும்ப வந்து அவர் பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய அடுத்தடுத்து படைப்புகளை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது. அரவானும் சரி, அதுக்கப்புறம் வந்து காவிய தலைவனும் சரி, அதுக்கப்புறம் அவர் எடுத்த படங்களும் சரி,
அந்த அளவுக்கு வந்து பேசப்படலை. காட்சிகள்லையும் வந்து அவர் அவருக்கே ஒரு ஒரு தன்னம்பிக்கை எழுந்த மாதிரியான ஒரு திரைக்கதை, அவரே ஒரு டெம்ப்ளேட் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே செயல்படுற. ஆ, இது இப்போ இந்த படம் அநீதி பார்த்தீங்கன்னா நம்ம அங்காடி தெரு மாதிரி ஒரு டெம்ப்ளேட் தான், கிட்டத்தட்ட காட்சி அமைப்புகளும் அதே மாதிரி தான், கேரக்டர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கதாநாயகனும் சரி கதாநாயகியும் சரி கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஒரு சட்டகத்துக்குள்ளே பயணிக்கிற ஒரு திரைக்கதையாக தான் அதை உருவாக்கியிருக்காரு. அதையே கூட இன்னும் மென்மையாக சொல்லியிருந்தால் ஒரு வேளை நம்மளால் உட்கார்ந்துருக்க முடியாது. பட் சுவாரஸ்யத்தை கெடுத்துறாங்களோன்னு இதாக இருக்குது. ரொம்ப பெரிய டைரக்டர் வந்து படம் பார்க்க வர்றவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இல்லை, ஏன் இவ்வளோ குரூரமான காட்சிகள் வைக்கணும் அப்படின்றது தான் புரியல. ஒரு காதல் படம், மென்மையான விஷயங்கள். இன்னொன்று, இந்த மாதிரி தொழிலாளி அடுத்த அடிமட்ட விளிம்புநிலை மனிதர்களுடைய அந்த சோகம் இருக்கு, அவங்களுடைய கஷ்டங்களை வந்து இயல்பா அப்படியே சொன்னாலே வந்து அதை நம்ம தொட்டிக்கும். அதுவே ஒரு இதுதான் பேக்ட்ராப். இப்ப பாத்தீங்கன்னா அதுல சில காட்சிகள் இருக்கு. அந்த அவர் டெலிவரி பாய், ஃபுட் டெலிவரி பாய் ஹீரோ கொண்டு போய் அந்த 10வது 13வது மாடி ஏறி போய் முதல் இதை சப்ளை பண்றாரு. அவன் வந்து சில்லற இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி விரட்டி அடிக்கிறான். அப்போ வந்து நமக்கே தோணுது அவனை விழுகண்டா அப்படின்னு தோணுது இல்லையா. அந்த மாதிரியான காட்சிகளை சாதாரணமாக சொல்லும் போதே பார்வையாளனுக்கு அந்த வெறி வேகம் வரும். இவங்க கத்தி எடுத்து இவர் குத்துணும்னு அவசியம் இல்லை, இயக்குனர் அதை செய்யக்கூடாது. நமக்கு அந்த வேகம் வரணும். இந்த படத்துல பல சில காட்சிகள் அந்த மாதிரி வருது நமக்கு. ஆனா அதை வந்து இன்னும் அவர் வயலன்ஸை கையில் எடுத்ததன் மூலம் என்ன ஆகுதுன்னா நமக்கு அது ரொம்ப பதட்டமாவே இருக்கு. படம் ஒரு ரிலாக்ஸான மைண்டோட படம் பார்க்க முடியல. அதுதான் நம்மளே வந்து குத்திடுவானு பயம். அந்த பையன் அர்ஜுன் ஜாஸ் நல்லா பண்ணியிருந்தார். அர்ஜுன் தாஸ் நல்ல நடிகன், நல்ல நடிகன். அந்த அவருக்கு இந்த வாய், அவரோட வாய்ஸ் வந்து ஒரு பெரிய பிளஸ். அந்த பையனுக்கு ரொம்ப டெப்தான வாய்ஸ், டெப்தான வாய்ஸ் ரொம்ப சிறப்பா. அதாவது முதல் முறையா அவர் நாயகனா நடிச்ச படம் இது. இதுக்கு முன்னே வந்த இதெல்லாம் எதிர்நாயகன் அந்த வேடங்கள் தான். முதல் முறை நாயகனா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. நான் கூட சத்திய சோதனை பார்த்தேன், அது ரொம்ப ஃபீல் குட் மூவியா. நான் தவற விட்டுட்டேன் அந்த படம். ஆமாம், ஃபீல் குட் மூவியா இருக்கு. ரொம்ப ஒரு சின்ன ஒரு கொலை இப்போ நடக்குது, அதில் அந்த நகையை திருடிட்டு போயிடறாங்க. அது யார் திருடுனாங்க அப்படிங்கிறது ஒரு சுவையான பின்னணி. ஒரு சிறுநகரத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன், அங்கே இருக்கிற விசாரணை, அதை அப்புறம் துரத்திக்கிட்டே போகிறது, அந்த பிரேம்ஜியோட யதார்த்தமான நடிப்பு எல்லாமே ரொம்ப ஒரு நம்ம கிராமத்தில் இன்னும் ஒரு காட்சியை பார்த்தா எப்படி இருக்கும். ஒரு நமக்கு முன்னாடி நிற்கிறது, ஒரு எந்த லொக்கேஷனும் பெருசாக இல்லை, ரெண்டு பேர் ரெண்டு போலீஸ்காரங்க நின்று பேசுறது கூட சுவாரஸ்யமாக இருக்கு. அது ஒரு நல்ல படம். அது இல்லை, படம் பார்த்துட்டு வந்து மக்கள் என்ன மாதிரி எதிர்பார்ப்பா கொடுப்பாங்கன்னு தெரியல. இல்லை, இந்த படங்களுக்கு என்னென்னா ப்ரொமோஷன் பெருசாக இல்லாமல் போகிறது தான் பெரிய மைனஸ். இந்த படத்தை பார்த்து அத்தனை பத்திரிகையாளர்களுமே வந்து பாராட்டியிருந்தாங்க. சத்திய சோதனை பேருக்கு தான் சத்திய சோதனை. இந்த படம் நல்லா இருந்தது, இது நல்ல சோதனை, மற்ற படங்கள் தான் சத்திய சோதனை அமைஞ்சதுன்னு சொன்னாங்க. அது ப்ரொமோஷன் நல்லா இருந்தா படம் போகும். நம்ம போன வீடியோலயே அந்த ஜெயிலர் பாடல் பத்தி பேசணும். குக்கும், டைகர் கா குக்கும் அந்த பாட்டு, அதுக்கு பல்வேறு டிகோடிங் நிறைய நடந்து முடிஞ்சிட்டு இப்ப நம்ம பேசுறது கூட ரொம்ப டூ லேட் மாதிரி இருக்கு. ஆமா, ஆனா அது பல்வேறு கருத்துக்கள் அதுல முன்வைக்கப்பட்டது, டிகோடிங்க பேசப்பட்டது. அதை என்ன பாத்தீங்க, அத பலரும் அதை வந்து தங்களுக்கான ஒரு தாக்குதலை வந்து சிலர் வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க. ஒரு சிலர் வந்து நம்ம தான் வந்து இந்த பாட்டு குத்தி காட்டுது அப்படின்னு ஒரு சிலர், இன்னும் சிலர் வந்து இது ஏன் வந்து ரஜினி வந்து ரஜினி ரேஞ்சுக்கு வந்து அடுத்த நிலை நடிகர்களை வந்து அவர் குறி வச்சு பேசலாமா, அது தேவையா அப்படின்னு சிலர் எல்லாம் கேட்டிருந்தாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த காட்சி என்ன சொல்லுதுன்னு தெரியாது நமக்கு. காட்சிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாட்டு அது அமையும். இப்போ நீங்க பேட்டையில் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் ஒதுங்கிரு கொஞ்சம் பதுங்கிரு வர்றது தலைவர் பேட்ட பராக் அப்படின்னு வரும். அதெல்லாம் நிறைய அந்த மாதிரி வரிகள் வரும். அதே மாதிரி தர்பாரில் வந்து இதே மாதிரி வரிகள் தான் தர்பார்லேயும் வரும். இதில் கபாலியில் பாருங்க, நெருப்புடா நெருங்குடா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் அந்த மாதிரி வரும். அது அவருக்குரிய இமேஜுக்கு, கதைக்கான களம், அந்த கதை அமைப்புக்கு சார்ந்த ஒரு காட்சிகளோட அது இருக்கும். ஆமாம், அது வந்து பொதுவான புரிதல் இது. ஆனால் ஒரு இப்போ ரஜினி ரசிகர்கள் சிலரை பார்த்தீங்கன்னா அவங்க ஆமாண்டா நாங்கள் அப்படி தாண்டா வச்சுருக்கோம், இதுக்கு தாண்டா வச்சுருக்கோன்னு அவங்க எடுத்துக்கிறாங்க. இவங்க வந்து இல்லை இல்லை எங்களை தாக்குற மாதிரி இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. இப்படி பல விதமான விவாதங்கள், பல விதமான விமர்சனங்கள் கலப்பிருக்கு இந்த பாட்டு. பட் அது வந்து படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த 171 லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு ப்ரெஸ்ஸில் பேசும்போது அந்த படத்தை பற்றி ப்ரொடக்ஷன் அந்த நிறுவனங்களே அறிவிப்பாங்க முறைப்படி அப்படிங்கிறாரு. அப்படின்னா அது ஓகேங்கிற அர்த்தம். ஆமாம், 171 தலைவர் 171 பற்றி எல்லாருமே அஃபிஷியலாகவே அறிவிச்சிட்டாங்க. தலை அந்த நிறுவனம் சொல்லலை, இயக்குனர் சொல்லலை, இதுக்கு முன்னே பலரும் வந்து அதை அஃபிஷியலாக அறிவித்து ஓஞ்சிட்டாங்க.
பட் நம்ம தான் வந்து அதை அவங்களா சொல்கிற வரைக்கும் வந்து எதையும் நம்ம உறுதிப்படுத்த முடியாதுன்னு நம்ம இப்போ வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். லோகேஷ் கனகராஜ் மாதிரி நம்பளும். ஆமாம், இப்போ தான் முதல் முறையாக லோகேஷ் கனகராஜ் இந்த படம் பொருத்தி வாய் திறக்கிறாரு. என்னென்னா இதை தயாரிப்பு நிறுவனம் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு. ஸோ அதன் மூலம் வந்து அவரை வந்து கமிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அது ஊர்ஜிதமாயிட்டு. இப்போ அவர் வந்து இதை சொன்ன இது அவர்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் அஜித்தை வச்சு படம் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. நிச்சயமாக நான் அஜித்தை வச்சு படம் பண்ண நான் தயாராக இருக்கேன்னு அவர் சொல்லிட்டார். அவ்வளோதான், இந்த ரெண்டுத்துக்கும் வந்து ஜனங்க இப்போ முடிச்சு போட்டாங்க. பயங்கரமான பயிர் என்னன்னா, ரஜினியை வச்சு லோகேஷ் கனகராஜ் பண்ண போகிற அந்த 171வது படத்தில் அஜித் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ண போகிறாரு. ஏன்னா ஏற்கனவே வந்து கமல் படத்தில் சூர்யாவை வந்து முக்கியமான ஒரு ரோல் பண்ண வச்சு அது வந்து லோகேஷ் கனகராஜுக்கு பெரிய விஷயம் இல்லை. அதனால் தலைவர் 171 அஜித் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ண போகிறாரு. இது வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவமாக வந்து எல்சியூன்னு தொடர்ந்துருவாங்களே, 171லையும் எல்சியூ தொடருமா? ஆமாம், அது ஒரு ஆமாம் அது ஒரு பக்கம் ஆரம்பிப்பாங்க. இப்படி ஒரு இதை கொளுத்தி போட்டிருக்காங்க. நான் இது ஒரு தகவலுக்காக சொல்கிறேன், இது வந்து நிஜமாக பொய்யான்றதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி நடக்குது ஒரு யதார்த்தம், இப்படி ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ விஜய் வந்து அரசியல் கட்சியை முறைப்படி அறிவி முறைப்படி பதிவு பண்ணணும், அதுக்கான வேலைகள்லாம் அவர் தொடங்கிட்டாரா? ஆமாம், அவர் அதில் ரொம்ப தீவிரமாக இருக்கார். இப்போ அந்த நிர்வாகிகளோட சந்திப்பு நடந்த அந்த டிஸ்கஷன்லாம் முடிஞ்ச பிறகு வந்து அவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. தந்தை பெரியார் பிறந்த தினமான செப்டம்பர் 17 வந்து தனது அரசியல் கட்சியை வந்து அவர் பதிவு பண்ண போகிறதா வந்து தகவல் வந்திருக்கு. அதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அவர் ஏற்கனவே அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார் இவங்களை பற்றி படிங்க, இவர்களுடைய நினைவுகளை வந்து போட்டுருங்கள், இவங்களுடைய நினைவு நாள் பிறந்த நாளை வந்து கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ வந்து எல்லாருக்கிட்டையுமே அவர் சொல்லியிருக்கார். அதே மாதிரி மாணவர்கள் மத்தியிலையும் வந்து தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் அண்டு பெருந்தலைவர் காமராஜர் இவங்களை பற்றி படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே வந்து இந்த செய்தி வந்து உண்மையாகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இவர் அரசியலுக்கு வர்றது தெளிவாயிட்டு அது உறுதியாயிட்டு அந்த அவருக்கான அதற்கான முதல் கட்ட அது மட்டும் இல்லை, அவருக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு புத்தன், என்னன்னா நம்ம அரசியல் கட்சி தொடங்கி அரசியல் களத்துக்குள்ள வந்தா நமக்கு எந்த மாதிரியான எதிர்வினைகள் வரும், அதெல்லாம் எந்த மாதிரி விமர்சனங்கள் வரும், நம்ம எப்படி எல்லாம் தாக்குவாங்க, இதை வந்து அவர் ரொம்ப தெளிவாக புரிதல் இருக்கு, புரிஞ்சு வச்சிருக்காரு. அது ஒன்று மட்டும் தெளிவாக, அது தொடர்பான அரசியல் தலைவர்கள் ஒரு அதிகாரிகள் மட்டத்தில் தாக்குதல் வரும்போது நீங்க எப்படி நடந்துக்கணுங்கிறத வந்து அவருக்கு வந்து முழுசா வந்து சொல்லி கொடுக்க ஆள் இருக்காங்க. இப்போ வந்து இப்போய தகவல் என்னன்னா, விஜயை வந்து எப்படியாவது வந்து வளர்ச்சிருங்கிறதுல பாஜக உறுதியாக இருக்கிறதா வந்து பெரிய அளவில் வந்து பேசப்படுகிறது. மிகப்பெரிய பணபலம் அண்டு படைபலம் எல்லாம் வச்சிருக்கிற இந்த பாஜக விஜயை எப்படி தங்களுடைய வலையில் வீழ்த்துமா, இல்லை இதிலேருந்து தப்பிச்சு விஜய் வந்து தன்னிச்சையாக ஒரு ஒரு தனித்துவமான ஒரு அரசியல்வாதி நான் நிரூபிக்க போகிறாரா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வி. இப்போ விஜயை பற்றி நம்ம பேசுனதுனால விடாமுயற்சியை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. விடாமுயற்சியை பற்றி நிறைய சொல்லியாச்சு. ஆமாம், சொன்னோம், அவங்க சொல்கிற ஒவ்வொரு தேதியும் நம்ம சொல்கிறோம். ஆமாம், அது தள்ளி போயிடுது. இப்போ திரும்ப வந்து அடுத்த மாதம்ன்றாங்க. நம்ம இதை பற்றி எந்த தகவலும் நம்மளா சொல்ல தேவையில்ல, அவங்க அமைதியா கூட இருக்கலாம். படப்பிடிப்புக்கு போகும்போது நம்ம தகவல் சொல்லுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.